நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊடகம் செய்திகளுடன். எங்கும் எப்பொழுதும் செய்திகளை முந்திக் கொண்டு தருவன் உங்கள் ஊடகம் செய்திகள். நடுநிலைமை, உண்மை தகவல், தெளிவு, துல்லியம், சூடு தள்ளாமல் உங்கள் ஊடகம் செய்திகளை www.oodagam.com. This is website. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தேசத்தின் குரல் செய்திகள். எங்கும் எப்பொழுதும் உங்கள் செய்திகளை முந்திக் கொண்டு தருவன் முதல்வன் உங்கள் தேசத்தின் குரல் செய்திகள். நடுநிலைமை, உண்மை தகவல், சூடு தணியாமல் அத்தனையும் உங்கள் தேசத்தின் குரல் செய்திகள். பொது தேர்தல் 2015 வடக்கு மாகாணம் யாழ் மாவட்டம். யாழ் மாவட்டத்தில் 1977 நடந்த தொகுதி ரீதியான தேர்தலில் கிளிநொச்சி, சாவகச்சேரி, யாழ்ப்பாணம், நல்லூர், கோப்பாய், உடுப்பட்டி, பருதுத்துறை, மானிப்பாய், வாட்டுக்கோட்டை, காங்கேசன்துறை, ஊர்காவத்துறை ஆகிய 11 தொகுதிகளில் இருந்து 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். ஆனால் தற்போது 2009 யாழ் மாவட்ட வாக்காளர் டாப்பின் பிரகாரம் 816,005 காணப்பட்ட வாக்காளர் தொகை 331,214 குறைவடைந்து 2010 484,791 காணப்பட்டது. இதன் வீழ்ச்சி காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 9 தற்போது 7 குறைவடைந்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் இம்முறை தேர்தலில் 15 கட்சிகள், 6 சுயேட்சை குழுக்கள் இம்முறை தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். யாழ் மாவட்டத்திலிருந்து 7 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இம்முறை 210 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். பொது தேர்தல் 2015 யாழ் மாவட்டம். யாழ் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களும் அள்ளி வீசப்படும் வாக்குறுதிகளையும் உண்மைகளை அரசு ஆராய்கின்றது உங்கள் தேசத்தின் குரல் தேர்தல் களம் நிகழ்ச்சியில். தேசத்தின் குரல் தேர்தல் களம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளரும் யாழ் போதுனா வைத்தியசாலையின் வைத்தியருமான ராஜலிங்கம் சிவசங்கர் அவர்களுடன் ஒரு நேர்காணல். தமிழ் மக்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள். நான் வைத்திய கலாநிதி ராஜலிங்கம் சிவசங்கர், யாழ்ப்பாண வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றியிருக்கின்றேன். இன்றைய அதாவது 2015 பாராளுமன்ற தேர்தலில் நான் ஐக்கிய தேசிய கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வேட்பாளராக இந்த முறை வேட்பாளராக களமிறங்கியுள்ளேன். நான் ஒரு வைத்தியர், யாழ்ப்பாணத்திலேயே படித்தினான், யாழ் இந்து கல்லூரியில் படித்தினான், யாழ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவக்கூடத்தில் பட்டதாரியாக வெளியேறினேன். உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்திலேயே நாங்கள் சேவை செய்திருந்தோம். 2009 அளவில் முள்ளிவாய்க்காலில் முடிக்கப்பட்ட எங்கள் ஆயுத போராட்டத்தின் பின்னர் 3,00,000 மக்கள் அகதிகளாக செட்டிக்குளம் மினிக்பாம் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது நான் எனக்கு தென்போதைக்கு பல வைத்தியசாலைக்கு செல்லக்கூடியதாக இருந்தும் நான் செல்லாமல் 3,00,000 மக்கள் இருக்கின்ற மினிப்பாம்புக்கு நான் நேரடியாக வைத்திய திட்டமிடல் வைத்திய அதிகாரியாக சென்றிருந்தேன். கிட்டத்தட்ட 112 சிங்கள வைத்தியர்கள் கடமையாற்றிய அந்த இடத்தில் நான் ஒரே ஒரு தமிழ் வைத்தியனாகத்தான், நிரந்தர வைத்தியனாகத்தான் அந்த இடத்தில் பணியாற்றியிருந்தேன். பல்வேறு துன்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள், பல்வேறு கண்ணுக்கூடாக பார்த்த ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் எனக்கு பாரிய பங்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வை இழந்த காலத்தில் நாங்கள் அது பணியாற்றி இருக்கின்றோம். 112 சிங்கள வைத்தியர்களுக்குள் நான் தனித்தமிழனாக என்னாலான பல சேவைகள் செய்திருக்கின்றேன். சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் இலங்கையில் அவர் என்னை சுகாதார அமைச்சில் பணியாற்றி அழைத்திருந்தார். நான் செட்டிக்குளம் மெனிக்பாமாவில் தங்கியிருந்த காலங்களில் முன்னாள் போராளிகள்
முன்னாள் அரசியல் கைதிகளின் விடுதலை சம்பந்தமான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளில் அதாவது ஆரம்பகட்ட சர்வதேச மட்டத்திலான கலந்துரையாடல்கள் நான் பங்கு பெற்றிருந்தேன். பல்வேறு விதமான திட்டமிடல்களும் பல்வேறு விதமான செயல் திட்டங்களையும் நான் பழகியிருந்தேன். அழுத்த மாவித்துவம் சம்பந்தமான முதுமானி பட்டங்களை படித்திருந்தோம். எனினும் அதைத் தொடர்ந்து போதனா வைத்தியசாலையில் 3 வருடங்களாக பணியாற்றியிருந்தேன். இவ்வாறு நீங்கள் ஒரு வைத்தியராக பணியாற்றி வருகின்றீர்கள். இந்த வகையில் வைத்திய துறையை விட்டு தேர்தலில் போட்டி இடுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? எமது வலிகாம் பிரதேசத்தில் ஏற்பட்ட மக்கள் குடிநீர் சம்பந்தமான மாசு கலந்தது சம்பந்தமாக சில விடயங்களை கொண்டு வந்தபோது அதை என்னால் விஞ்ஞானபூர்வ ரீதியாகவும் என்னுடைய முயற்சி கட்டியவரையும் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது பல்வேறு விதமான நான் என்னுடைய அதாவது வழக்கை தொடுத்திருந்தேன். ஒரு மின்சார சபைக்கு மின்சார சபையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கை பதிவு செய்திருந்தோம். அப்பொழுது பல அச்சுறுத்தல்கள் பல்வேறு பேரம்பேசல்கள் ஏற்பட்டிருந்தன. அதையும் தாண்டி பல்வேறு விதமான வெற்றிகளை பெற்றுக்கொண்டோம். பல்வேறு விதமான போராட்டங்களை செய்திருந்தோம். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக மறக்கப்பட்ட விடயங்கள் என்னாலான தூய நோக்கம் நேர்மையோடும் என்னாலான எல்லா விடயங்களையும் செய்து முடித்திருந்தேன். என்னிடம் ஒரு கட்டத்துக்கு மேலால் என்னால் செல்ல முடியவில்லை. நான் இந்த விடயத்தை ஆரம்பிக்கிற போது நிச்சயமாக யோசித்திருந்தேன். இந்த விடயம் கொழும்பில் போய் நாங்கள் தோற்று போவோம் என்பது நான் யோசித்த விடயம். ஏனெனில் இது ஒரு பெரிய விடயங்களை செய்கிறோம். கொழும்பில் அல்லது உயர்மட்டத்தில் போய் தோற்று விடுவோம். ஆனால் நான் ஜாழ்ப்பாணத்திலே அந்த விடயத்தை தோற்று விட்டோம். பல்வேறு அரசியல் காரணங்கள் பல்வேறு அரசியல் கதைகள் இருக்கலாம் பின்புலத்தில் ஏனோ தெரியாது என்னால் தோற்று விட்டோம். இந்த காலகட்டத்தில் தான் பல்வேறு விதமானவர்கள் என்னோட தொடர்பு ஏற்படுத்தினார்கள். சமூகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் வந்து கதைத்தார்கள். முன்னாள் போராளிகள் உட்பட பல்வேறு பிரச்சனை சம்பந்தப்பட்டவர்கள் வந்து கதைத்தார்கள். எங்களுக்கும் அந்த இடத்தில் அரசியல் செய்பவர்கள் அல்லது அரசியல் பிரதிகளாக சொல்பவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையினம் சற்று அதிகரித்திருந்தது. என்னும் திறமையாக எங்களது பிரச்சனை கையாளவில்லை என்பது சார்பான கருத்து என்னிடம் இருந்தது. எங்களுடன் சேர்ந்தவர்களிடம் இருந்தது. நாங்கள் எங்களுடைய முயற்சி அனைத்தும் வீணாக போனதாகவே நாங்கள் கருதி கொண்டோம். எனவே பல்வேறு விதமான பிரச்சனை சார்ந்தவர்களும் வந்து தலைமைத்துவ வெற்றிடம் ஒன்று இருப்பதற்கான ஒரு விடயத்தை பல்வேறு விதமாக சொல்லியிருந்தார்கள். எனவே எல்லோருமாக சேர்ந்து முடிவெடுத்தோம் செய்வோம் என்பது சார்பாக முடிவெடுத்து இந்த தேர்தலை இயங்கினோம். யாழ் மாவட்டத்தில் பரதரப்பட்ட தமிழ் கட்சிகள் உள்ள போதும் ஏன் நீங்கள் அவர்களுடன் இணைந்து போட்டியிடாமல் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான காரணம்? பல்வேறு கட்சிகள் என்னுடன் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தன. பல்வேறு கட்சிகள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னை நிற்க வைப்பதற்கு கதைத்து கொண்டிருந்தார்கள், முயற்சி செய்தார்கள். எனினும் நான் ஐக்கிய தேசிய கட்சியும் அதே போல வந்தவருடன் கதைத்திருந்தார்கள். நான் இந்த விடயத்தில் என்னால் சாதிக்க முடிய எனக்கு தேவைப்படுகின்ற சாதிக்க வேண்டிய விடயங்களை வந்து எவ்வாறு செய்ய வேண்டும் அந்த தீர்மானங்கள் எடுக்கின்ற விடயங்களை 2 பிரதான கட்சிகளை மேற்கொள்கின்றன. ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, 2வது ஐக்கிய தேசிய கட்சி. 2 கட்சிகளுமே அவர்களுடைய எதிர்காலங்களை அல்லது அவர்களுடைய அபிவிருத்தி சம்பந்தம் எல்லா விடயங்களையும் அவர்களை தீர்மானிக்கின்றார்கள். இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் சரி என்ன விடயத்தையும் அரசாங்கத்திலிருந்து தான் கதைக்க வேண்டி வருகிறது. எனவே இவர்கள் சில வெளியிலிருந்து கேட்கிறார்கள், சிலர் உள்ளிருந்து கேட்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். இதற்கு நபர்கள் சம்பந்தப்பட்டதை விடயமே தவிர இது கட்சி சம்பந்தப்பட்ட விடயமாக நான் கொள்ளவில்லை. எனவே எனக்கு சாதாரணமாக தெரியும் கட்சிக்குள் இருந்து எவ்வாறு அழுத்தங்களை கொடுத்தால் விடயங்கள் முன்னகர்த்த முடியும் என்பது சார்பாக அது அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள் எடுக்கப்படுகின்ற மேசையில் எங்களுடைய பிரதித்துவம் இருக்கிற போது தான் எங்களால் அந்த விடயங்களை அல்லது அந்த விஷயங்களை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் என்பது என்னுடைய திடமான கோட்பாடு. அதை முடிவுகள் எடுக்கப்படுகின்ற மேசைக்கு வெளியிலிருந்து இவ்வளவுதான் நாங்கள் போராடினாலும் இவ்வளவுதான் செயற்பட்டாலும் அந்த முடிவுகளை எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது என்பது கடினமான விடயம் என்பது எங்களுக்கு பட்டது. எனவே எங்கள் சார்பான எதிர்காலம் முடிவுகள் அல்லது எங்களுக்கு தேவையான அபிவிருத்திகள் எல்லா விடயங்களையும் செய்யக்கூடிய அந்த மேசையில் என்னுடைய பிரதித்துவம் இருக்கிற போது என்னால் அந்த விஷயங்களை எங்களுக்கு சாதகமாகவும் எங்களுக்கு எந்தவித பாதகம் ஏற்படாமலும் என்னால் மாற்ற முடியும் என்பது என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் நான் ஐக்கிய தேசிய கட்சியை பாவித்தோம். ஐக்கிய தேசிய கட்சி என்பது என்னை பொறுத்தவரையும் அது ஒரு கட்சியாக அல்லது அதை காப்பாற்றுவதற்காக நான் வந்தவன் இல்லை. நான் அந்த கட்சியை ஒரு வாகனமாக பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கோ அல்லது அமைச்சரவை செல்வதற்கோ அது வாகனமாக சேவை செய்யத்தான் வந்திருக்கின்றோம். எந்த கட்சியில் இருந்தாலும் நாங்கள் தமிழ் மக்களை தான் வேலை செய்வோம். எங்களுடைய உணர்வும் எங்களுடைய இலக்கும் மாற்றமடையாது ஒரு நாளும். அதாவது
எங்களுடைய தலைவிதிகள் தீர்மானிக்கப்படுகின்ற அந்த மேசையில் நாங்கள் பிரதித்துவத்தை அழுத்தமாக தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அந்த அடிப்படையில் தான் ஐக்கிய தேசிய கட்சி நாங்கள் தெரிவு செய்து களத்தில் இறங்கியுள்ளோம். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு திட்டத்துக்கு அப்பால் சமூக மட்டத்தில் நிறைய அடிப்படை பிரச்சனைகள் உள்ளன. இவற்றுக்கான தீர்வு திட்டங்கள் ஏதாவது உங்களிடம் உள்ளதா? சில கொள்கை பிரகடனத்தை நான் வெளியிட்டிருந்தேன், தனிப்பட்ட கொள்கை பிரகடனம். இது ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிபலிப்பதாக இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கொள்கை பிரகடனம் நான் வெளியிட்டிருந்தேன். வலுவான கருத்து இருக்கிறது. ஒவ்வொரு மக்களுடைய சிந்தனைகள் வேறுபட்டவை, ஒவ்வொரு பிரதேசத்திலும் சிந்தனைகள் வேறுபட்டவை, ஒவ்வொரு தளங்களிலும் ஒவ்வொரு மக்களுக்கும் சிந்தனைகள் வேறுபடுகின்றன. எனவே என்னை பொறுத்தவரை ஒரு அரசியல்வாதி என்பவன் ஒரு மக்கள் சொல்லுகிற கருத்தை பிரதிபலிப்பனாக மாற வேண்டுமே ஒழிய தான் சொல்லும் கருத்துகளுக்கு அல்லது தாங்கள் செய்ய போகிற விடயங்களுக்கு மக்கள் அனைவரும் திரண்டு பெற வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பவன் அல்லது அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால், நான் ஒரு கொள்கை பிரகடனத்தை உருவாக்கியிருக்கின்றேன், மக்கள் கருத்தறியும் ஆவணம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறேன். மக்கள் கருத்தறியும் ஆவணம் ஒன்றில் ஒரு இதில் மக்கள் கருத்தறியும் ஆவணம், இந்த ஆவணத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம், ஒரு தனி மனிதனாக ஒவ்வொரு தமிழனும் அல்லது ஒவ்வொருத்தரும் கொடுக்கின்றோம். ஒரு தனி மனிதனாக அவர் அரசியலில் என்னத்தை சாதிக்க வேண்டும் அல்லது என்னத்தை எதிர்பார்க்கின்றார் என்பது சார்பாக அவர் அதை நிரப்ப முடியும். அடுத்தாக ஒரு பிரதேசவாசியாக சம்பந்தப்பட்டவர் என்னத்தை எதிர்பார்க்கின்றார், என்னத்தை செய்ய வேண்டும் என்பது சார்பாக அவர் தனது பதவிகளை மேற்கொள்ள முடியும். அடுத்தது அவர் ஒரு தமிழ் குடிமகன் அல்லது தமிழனாக அவர் ஒரு அரசியலில் இருந்து என்னத்தை செய்ய வேண்டும் என்பது சார்பாக அவர் தனது சிந்தனைகளை எதிர்பார்ப்புகளை தேவைகளை அதில் நிரப்பிக்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு இலங்கை பிரஜை என்ற அடிப்படையில் அவர் என்னத்தை செய்ய வேண்டும் அல்லது என்னத்தை எதிர்பார்க்கும் என்ற சார்பாக பிரை கொள்ளலாம். இந்த விடயங்களை நான் தொகுத்து தேர்தலுக்கு முன்னதாக என்னுடைய கொள்கை பிரகடனத்தையும் இந்த இதில் பெறப்படுகின்ற ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு மட்ட மக்களிலிருந்து பெறப்படுகின்ற விடயங்களை தொகுத்து ஒரு ஒரு இதுதான் என்னுடைய இறுதி ஆவணமாக நான் வெளியிடுவதை தீர்மானித்திருக்கின்றேன். உங்களது தனிப்பட்ட கொள்கை பிரகடனம் மக்கள் விரும்பும் மாற்றத்துக்கு மக்கள் கருத்தறியும் ஆவணம், இவ்வாறான முயற்சியை எந்த ஒரு வேட்பாளரும் இதுவரையில் எடுக்காத போது இவ்வாறான சவால் மிக்க முயற்சியை எந்த அளவு தூரத்துக்கு செயல்படுத்த முடியும்? பாராளுமன்றம் கதைக்கிற போது நான் சொல்ல முடியும் இந்த விடயங்கள் தான் மக்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்பது. எனவே மக்கள் விரும்புகிற அந்த விடயங்களை அதை ஒரு ஒரு வேறு வரிசைப்படுத்தி அல்லது அவர்கள் அவர்களுடைய முக்கியமான விடயங்கள் எதை கருதுகிறார்களோ அந்த விடயங்களுக்கு ஏற்றவாறு எனது செயற்திட்டங்கள் அமையும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கென்ன தனி நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை. எனக்கு கப்பல் ஓடவோ அல்லது கடை நடத்தவோ அல்லது பஸ் ஓடவோ எனக்கு தெரியாது. எனவே நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்பதால், மக்கள் சொல்லுகிற விடயங்களை அதை எவ்வாறு கொண்டு பிரதிபலிப்பது, அந்த இடத்தில் எவ்வாறு காத்திரமாக எங்களது பதிவை மேற்கொள்வது, அந்த விடயங்களை எவ்வாறு வெற்றிகரமாக சாதித்து காட்டுவது என்பது சார்பான விடயங்களை தான் நாங்கள் திட்டமிடுகின்றோம். எனவே இது ஒரு சிந்திக்க வேண்டிய தருணம், மக்கள் எல்லோரும் யோசிக்க வேண்டும். எனவே இந்த விடயங்களை செல்வதற்காக இந்த ஆவணம் உங்களிடம் தேடி வரும். இந்த ஆவணங்களை என்னால் எவ்வளவு தூரம் அவ்வளோ செய்ய முடியுமோ தெரியவில்லை, ஆனால் நான் செய்வேன். தேர்தலில் வென்ற பின்னும் கட்டாயமாக மீண்டும் ஒரு பெரிய ஒரு மக்கள் கருத்தறியும் திட்டங்கள் ஒன்று உருவாக்கப்படும். ஒவ்வொரு மக்களுடைய சிந்தனைகளும் பிரதிபலிப்பனாக அல்லது அந்த அவர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதற்காக நான் கட்டாயமாக சில திட்டங்களை மேற்கொள்வேன். முக்கியமான விடயங்கள் கொள்கை பிரகடனத்தை வாசிக்கிற போது உங்களுக்கு தெரியும், அதாவது மக்களின் ஒவ்வொரு தளங்களிலும் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு அவைதான் எங்களுடைய அரசியலுக்கு அடிப்படையாக அமையும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை என்னால் நான் நினைப்பு விட்டு செய்ய முடியாது போகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டால், நான் நிச்சயமாக பாராளுமன்ற கதிரை விட்டு ஒழும்பி அடுத்த ஒரு இளைஞனுக்கு கட்டாயம் வழிவிட்டு வருவேன் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல முடியும். அரசாங்க கட்சியிலிருந்து தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சினைக்கான தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாத பட்சத்தில் அரசாங்க கட்சியால் தமிழ் மக்களுக்கு பாதகமான முடிவு எடுக்கப்படும் போது நீங்கள் அரசாங்க கட்சியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை திறப்பதற்கு தயாராக உள்ளீர்களா? உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சியில் அல்லது அரசாங்கம் அமைக்கிற கட்சியில் அரசாங்கத்துடன் பணிந்து அல்லது அரசாங்கத்துடன் இணைந்து போகின்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் தான் பல கனகாலங்களில் இருந்திருக்கிறார்கள். எனவே அரசாங்கம் செயற்படுத்துகின்ற அல்லது திட்டமிடுகின்ற விடயங்களை எங்களுக்கு பாதகம் இல்லாமலும் எங்களுக்கு சாதகமாக மாற்றுகின்ற அவ்வாறான தலைமைத்துவம் உள்ள செயல்திறன் உள்ள வீரர்கள் அல்லது செயல்திறன் உள்ள தலைவர்கள் எங்களிடம் இருக்கவில்லை என்பதுதான் நான் உணர்கின்றேன். எனவே அதை முடியும்.
எங்களால் ஒரு அதாவது இனி ஏதாவது ஒரு அரசியல் அதாவது அதாவது அரசாங்கத்தால் அல்லது நான் பிரதிபலிக்கின்ற கட்சியால் ஏதாவது தமிழ் மக்களுக்கு பாதகமான விடயங்கள் வருகிற போது அல்லது தமிழ் மக்களுடைய விடயங்கள் பின் புறந்தழுகிற போது அதை எதிர்த்து அதை எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் கட்டாயமாக இருக்கிறது. கட்டாயமாக அதை செய்வோம். அப்படி எப்போ செய்ய முடியாமல் போகிறதோ அப்பொழுது நான் அதை பாராளுமன்ற துறக்கிறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி துறப்பதற்கு நான் தயங்க மாட்டேன். இந்த விடயம் என்ன, நாங்கள் ஒரு விஷயங்களை சாதிக்கத்தான் செல்கிறோமேடைய எதிரான விடயங்கள் அல்லது எங்களுக்கு பாதகமான விடயங்கள் உருவாகுகிற போது அல்லது சார்பாக கதைக்கின்ற போது நாங்கள் அதை எதிர்த்து குரல் கொடுக்க நாங்கள் அதில் யாருமே இல்லையாயின் அது எங்களுக்கு பாதகமாகத்தான் முடியும். நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கையில் சிறுபான்மை தான் இருக்கின்றோம் என்பதை விளங்கிக்கொள்ள வேண்டும். எனவே எங்களால் அந்த பிரதித்துவத்தை அங்கே எங்களுடைய பிரதித்துவத்தை இருக்கிற போதுதான் அது பலமாக இருக்கிற போதுதான் அரசியல் கட்சி தேசிய கட்சிகளில் நாங்கள் அந்த இவ்வாறான முடிவுகளை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் அல்லது எங்கள் மக்களுக்கு ஏதாவது பாதகம் பெறாமல் நாங்கள் அந்த இடத்தில் தட்டி கேட்கலாம் மாற்றலாம். அதுதான் என்னுடைய கொள்கை. கடந்த காலங்களில் எனக்கு நான் பெரிய அரசியல் ஈடுபட்டவனில்லை. கடந்த காலம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு இதில் இருப்பவர்களும் பல்வேறு விதம் பல்வேறு தமிழ் ஆயுத குழுக்கள் இருந்தவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரிட்டவர்கள் பல மக்களை கொள்ளி எடுத்தவர்கள் கப்பம் பெற்றவர்கள் அவ்வாறானவர்களும் இன்று பாராளுமன்றத்துக்கு செல்ல முனைகிறார்கள் என்றில் அவர்கள் தங்கள் கொள்கையை மாற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அல்ல அவர்கள் தங்கள் கொள்கையிலிருந்து மாற்றப்பட்டிருக்க நாங்கள் அதை வரவேற்றிருக்கின்றோம். என்னால் இனிவரும் காலங்களில் எந்தவித பாதிப்பையும் எந்தவித மக்களுக்கான எந்த விடயங்களில் தமிழ் மக்களுக்கான எந்தவித பாதிப்பும் பெறாமல் என்னால் தடுக்க முடியும் என்பதை நான் சொல்லுகின்றேன். அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் அதற்கான போராட்டத்தையும் அதற்கான என்னால் செய்யக்கூடிய முயற்சியும் எடுப்பேன். ஆக அவ்வளவு இயலாக போனால் நான் பாராளுமன்ற பதவியை சுரப்பதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பாராளுமன்றம் சென்றால் உங்களது எல்லா செயற்பாடுகளிலும் வெளிப்படைத்தன்மையை பேணப்போவதாக குறிப்பிட்டுள்ளீர்கள். அவை எவ்வாறான வெளிப்படைத்தன்மையை கொண்டவையாக இருக்கப் போகின்றன? ஒரு பிரதேசத்தில் ஒரு விடயம் ஒரு அபிவிருத்தியில் செய்ய போகிறோம் என்றால் நாங்கள் நான் யோசிக்கின்றேன் என்றால் ஒவ்வொரு பிரதேசத்திலும் அந்த மக்களை கூட்டி அவர்கள் என்ன விதமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் என்னத்தை விரும்புகிறார்கள் என்பது சார்பான அடிப்படை கருத்துக்கள் பெறப்படும். அது ஒரு டிஸ்கஷன், அதாவது ஒரு ஒரு பரந்துபட்ட கலந்துரையாடலின் பின்னராகத்தான் முடிவெடுக்கப்படும். உதாரணமாக இப்போ நீர் பிரச்சனை சம்பந்தமான விடயங்களில் புதிய நீர் திட்டங்கள் சார்பாக கலைக்கின்றோம் பேசுகின்றோம். எனவே இதுக்கு தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் போவது காரணம் ஒரு ஒரு கூட்டமான மக்கள் மட்டுமே அந்த விஷயத்தை கலைக்கிற போது சாதாரண மக்கள் அந்த விஷயங்களை பிரதிபலிப்பதற்கான களம் கொடுக்கப்படுவதில்லை. எனவே நான் என்ன யோசிக்கிறோம் என்றால் ஒரு விடயம் உதாரணமாக குடிநீர் பிரச்சனை சம்பந்தமான குடியம் என்றால் அதற்கான நிபுணர் குழு அதற்கான மக்கள் குழு அதற்கான அதாவது வல்லுநர் குழு அல்லது அதுக்கு பாதிக்கப்படப்படும் மக்கள் சார்பாக எல்லோருடைய கருத்துக்களும் பெறப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்படும். இது ஒரு திறந்த டிஸ்கஷன், அதாவது திறந்த அரங்கத்தில் தான் நடைபெறும். மக்கள் யாரும் பங்கு பெற்றலாம் கதைக்கலாம் தங்கள் கருத்துக்களை செவிமடுக்கலாம். இது சார்பான அதாவது அந்த திட்டங்கள் சார்பான தாக்க மதிப்பீடுகள் அல்லது திட்டங்கள் சார்பாக பாதிக்கப்பட போன்ற நன்மைகள் அல்லது பெறப்படும் நன்மைகள் சார்பாக தெளிவான விளக்கங்களும் இதுகளும் பெறப்படும். அந்த மக்களுக்கான எல்லா இடங்களிலும் அவர்கள் கேள்வி கேட்பதற்கும் அல்லது அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்குமான இடங்கள் கொடுக்கப்படும். அத்துடன் அவர்கள் அதற்கான தகவலை பெற்றுக்கொள்வதற்கான இடங்கள் கொடுக்கப்படுகிற போது தான் என்னை பொறுத்தவரையும் அப்பொழுது தான் ஒரு விடயம் வெற்றிகரமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு விஷயம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் எல்லா தளத்தில் இருக்கின்ற மக்களும் எல்லா தளத்தில் இருக்கின்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதற்காக திறந்த களங்கள் அமைக்கப்படும் என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அது என்னுடைய நீண்டகால அவா திறந்த களங்களில் தான் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் பிரச்சனைகள் கதைக்கப்பட வேண்டும் என்பது சார்பாக எனது கருத்து இருக்கிறது. ஆயுதங்கள் என்னாலேயே ஏற்படுத்தி கொடுக்கப்படும். தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தீர்வில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து செயற்பட நீங்கள் தயாராக உள்ளீர்களா? என்னை பொறுத்தவரை எனக்கு இவருடனும் கோபதாவங்களோ அல்லது எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. இன்றும் எல்லா அரசியல்வாதிகளும் நான் தொடர்பில் தான் இருக்கின்றேன். நான் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ய முன்னுக்கு என்னுடைய சக ஒவ்வொரு கட்சியிற்கு வேட்பாளர்களுடன் ஆசீர்வாதம் பெற்றே நான் சென்றிருக்கின்றேன். அது பேர் குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்பவில்லை. என்னுடைய அதாவது என்னுடைய தொகுதியில் போட்டியிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு சித்தார்த்த நன்னையிட்டு ஆசீர்வாதம் பெற்றே சென்றிருந்தேன். ஆங்கிலேசன் சார் சரவணபவன் எம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட கௌரவ உறுப்பினர் எல்லோருடையும் நான் ஆசீர்வாதம் பெற்று சென்றிருந்தேன். எனக்கு எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, எந்தவித இது சார்பான எந்த விடயங்களும் இல்லை. நான் அரசியலுக்கு நிற்க முன்னமே இது சார்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் கதைத்திருந்தேன். எனக்கு விஷயங்கள் முக்கியம், அதாவது இந்த கட்சிகள் முக்கியமல்ல, என்னபடியாக நகர்த்தப் போகிறோம் என்பது சார்பாக முக்கியம், எந்த மக்களுக்கு உதவி செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியம். எனவே எனக்கு விருப்பம் இயந்து வேலை செய்யக்கூடிய வலுவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் நான்
உறுதியாக இருக்கின்றேன். அவர்களால் தான் ஒரு விஷயம் தங்களுடைய அரசியல் கட்சிகளை தேர்தலை பின்னர் மறந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு இயக்கமாக தமிழ் இயக்கமாக அதை செயற்படுத்த வேண்டும் என்பது சார்பாக எனக்கு தனிப்பட்ட கருத்தும். அதற்காக நான் கட்டாயமாக உழைப்பேன். எனவே அப்பொழுது தான் எங்களுடைய விடயங்கள் வெற்றி பெறும் என்பது சார்பாக எனக்கு திடமான நம்பிக்கை உண்டு. எனவே இந்த விடயங்கள் முடித்த பின்பு, அதாவது தேர்தல் முடிந்த பின்பு கட்டாயமாக நான் வெற்றி பெறுவேன். ஆயின் கட்டாயமாக எல்லா உறுப்பினரும் கை சேர்த்து எங்களுடைய திட்டங்கள் அப்பொழுதுதான் திட்டங்கள் வெற்றி அளிக்கும். அதான் யதார்த்தம். அதுதான் ஒரு விடயம் திட்டங்கள் வெற்றி அளிக்க வேண்டுமானால் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முனைய வேண்டும், கட்சிகளை மறக்க வேண்டும் என்பது. நீங்கள் அரசியலில் பிரவேசிப்பதற்காகத்தான் சுன்னாகம் நிலத்தடி நீர் பிரச்சனையை பயன்படுத்தியதாக ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. உண்மையில் இந்த பிரச்சனை தொடர்பாக விமர்சனங்களுக்கு நீங்கள் இது சார்பாக பலமுறை விவாதித்திருக்கின்றோம். என்னுடன் நின்று போராடியவர்கள் தான் இந்த என்னை தேர்தலில் தள்ளிவிட்டார்கள். எனக்கு பெரிய விருப்பமாக இருந்திருக்கவில்லை. விடயம் என்னவெனில், நாங்கள் மிக நேர்மையாக கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக போராடினோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் நான் அதாவது எல்லா அரசியல்வாதிகளிடம் நான் சென்றிருந்தேன். முதலாக நான் கதைத்தது வந்து கௌரவ அமைச்சர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்த் அவர்களிடம் கதைப்பட்டிருந்தோம். பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பல்வேறு உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் உட்பட. எனினும் விடயங்கள் வெற்றி பெறாமல் போகிற போது தான் எங்களால் இதை அடுத்த கட்டத்துக்கு பார் நகர்த்துவது என்பது சார்பாக திணறிய போது தான் நாங்கள் இது சார்பாக விழித்து கொண்டோம். நீர் பிரச்சனை என்பது ஒரு உண்மையாக தொடங்குகிற போது யாருக்குமே கடந்த 5 வருடங்கள் மேலாக கன்னடங்கள் தெரியப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்கள் எனது ஊரில் இது சார்பாக கதைத்த போது நான் அந்த விடயங்களை ஒவ்வொரு படிமுறையை தான் மேற்கொண்டிருந்தேன். முதலாவதாக நீர்வளங்கள் வடிவமைப்பு சேவை சென்று எமது கிணறுகளை சோதித்து அதை விஞ்ஞானபூர்வமாக உறுதிப்படுத்தி கொண்டேன். அதில் கழிவு ஓயில் கலக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டேன். அடுத்த பிரதேச எமது பிரதேசத்தின் பிரதேச சபை தவிசாளர் பிரகாஷ் அவர்களிடம் இது சார்பாக முதலாவது கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். அதன் கடைசி வரையும் நாங்கள் ஆளுநர் வரைக்கும் கொண்டு சென்று ஜனாதிபதி மட்ட வரைக்கும் இந்த விடயங்களை கொண்டு சென்றோம். பாராளுமன்றத்துக்கும் இந்த விடயங்களை கொண்டு சென்றோம். இன்னும் எங்களால் எந்த விதமான தீர்க்கமான பதிலையும் தீர்க்கமான முடிவுகளையும் நாங்கள் இன்னும் முட்டவில்லை என்பதுதான் கவலையான விடயம். என்னால் ஒரு விடயத்தை எந்த காலத்திலுமே தோற்க முடியாது. விடயங்களை சரியான விடயம் சரியாக விஞ்ஞான முறைப்படி உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களையே எங்களால் செய்ய முடியாது இருக்கிறது என்பது சார்பாக எமது கவலைகளை இழந்திருந்தோம். ஐக்கிய தேசிய கட்சியில் இவர் அரசியல் நுழைவதற்காக இவர் சென்றிருந்தார்கள். முதலாவதாக நான் அங்கே சென்றிருக்க மாட்டேன். அதாவது முதலாவதாக முன்னாள் அமைச்சரிடம் நான் கதைத்திருக்க தேவையில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கதைத்திருக்க தேவையில்லை. நான் நேரடியாகவே பிரதமரிடம் சென்றிருக்கலாம் அல்லது விஜயலமாயசன் சென்றிருக்கலாம். ஆனால் விஜயலமாயசனுடன் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது நான் வரி மாதம் 8ஆம் தேதி பிரதியமைச்சராக பதவியேற்ற பின்பு தான். இந்த விட அமைச்சர் என்ற ரீதியில் அவருக்கான கடிதம் அனுப்பப்பட்டது. முதலாவது கடிதம் அது பேரணி சுன்னாகத்திலிருந்து மின்சார சபைக்கு முன்னாக ஏற்படுத்தப்பட்ட பேரணியில் அப்போதைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்களும் ஐங்கரநேசன் அதாவது விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். வெறும் பல மாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே எங்களுக்கான ஏதாவது அரசியல் விடயங்கள் இருந்திருந்தால் நாங்கள் நேரடியாக அதில் போய் எங்கள் விடயங்களை இலகுவாக்கி இருந்திருக்க முடியும். இவ்வாறான தொடர்பு இருந்திருந்தால் எங்களுக்கு அவ்வாறான தொடர்புகள் இருந்திருக்கவில்லை. அதால் தான் ஒவ்வொரு படிமுறையாக நாங்கள் முன்னேறி வந்தோம். அதால் வழக்கு தொடுத்திருந்தோம். வழக்கில் பல்வேறு கடிதங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் முன்னறிந்தோம். என்னுடைய இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் வேட்பாளர் இருக்கின்ற மணிமன்னன் அவர்களும் சட்டத்திறனியாக தனது காத்திரமான பங்களிப்பு செய்திருந்தார். அப்பொழுது நான் எந்தவித அரசியல் நோக்கங்கள் இருந்திருக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு சமூகத்தின் பிரச்சனையை கொண்டு செல்கின்றோம். அது கிடைக்காத தலைவர்கள் அந்த இடத்துக்கு தீர்மானிக்கிறார்கள். ஒவ்வொரு விடயமும் அவ்வாறு தான் தீர்மானிக்கப்படுகிறது. நாங்கள் அதாவது எங்களுடைய ஆளுமைகளும் எங்களுடைய செயல் திறன்களும் ஒவ்வொருத்தரும் பல்வேறு கட்சிகள் வந்து கேட்டிருந்தார்கள். சில முறை நான் வேறு கட்சியில் இந்த முறை கேட்டிருந்தால் அவர்கள் அந்த கட்சியை சொல்லி கதைத்திருப்பார்கள். ஒவ்வொரு கட்சிகள் உங்களுக்கு தெரியும். கடைசி நான் ஐக்கிய தேசிய கட்சியில் வேட்பாளராக சைன் பேப்பர் செல்கிற போது கூட வேறு கட்சியிலிருந்து எனக்கு தொலைபேசி வினம் கேட்டார்கள். எங்கள் கட்சியில் நில்லுங்க என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். எனவே விடயங்கள் வந்து அதை எங்களை கண்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாங்கள் அந்த அரசியலுக்குள் வரவில்லை. எங்களை கண்டு கொண்டு அவர்கள் தங்களுடைய அதாவது இவரின் மூலமாக செய்யலாம் என்பது சார்பாகத்தான் முயற்சி செய்திருக்கிறார்கள். எனவே எந்தவித அரசியல் பின்புலங்கள் நாங்கள் முதல் ஏற்கனவே இருந்திருந்தால் நான் இலகுவாக இந்த விஷயத்தை செய்திருக்க முடியும். அதை செய்யாமல் நாங்கள் ஒவ்வொரு படிமுறையாக தாண்டி போயிருக்க தேவையில்லை என்பதை நான் இதில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத வெளிகாவும் பகுதி நிலத்தடி நீர் பிரச்சனை குறுகிய கால பகுதியில் அம்மக்களின் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு முன்வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா?
இதுவரை காலமும் நீர் பிரச்சனை சம்பந்தமாக சாதாரண குடிமகனாக என்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த விஷயத்துக்காக பாடுபட்டிருக்கின்றேன். இன்னும் அந்த விடயங்கள் நாங்கள் எதிர்பார்த்த இலக்கை நாங்கள் இன்னும் விட்டவில்லை. அது சார்பாக அரசியல் ரீதியாக அல்லது அதிகார மட்டங்களில் சில நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தெரியும். ஆனால் அவை எதையும் காத்திரமான முடிவுகளை கொடுக்கவில்லை என்பது சார்பாக மக்கள் ஆகிய உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் இந்த விடயங்கள் சார்பாக இந்த பிரச்சனையாக சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்களை பார்த்தால், ஒன்று வந்து நீர்வளங்கள் வடிவமைப்பு சபை, சுற்றுச்சூழல் அதிகார சபை, மூன்றாவதாக வந்து மின்சார சபை. இந்த மூன்றுமே மத்திய அரசாங்கத்துக்குள்ள தான் வருகின்றன. அதில் நேரடி கட்டுப்பாடுகள் மத்திய அரசாங்கத்துக்குள்ள வரும். எனவே இதில் என்ன விடயம் ஃபெயிலியர், அதாவது தோல்விக்கு காரணம் என்பது சரியாக இந்த விடயங்கள் அணுகப்படவில்லை என்பது சார்பாக தான் எனது கருத்து அமைகிறது. சரியாக விஞ்ஞானபூர்வ ரீதியில் இந்த விடயங்கள் அணுகப்படவில்லை. இந்த விடயங்களில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் கொண்டு இந்த விடயங்களை உடனடியாக ஆய்வு செய்து தற்காலிக நீண்டகால திட்டங்களை நாங்கள் கட்டாயம் தொகுப்போம். இது எனது கனவு. அந்த கனவை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன். அது என்னுடைய சவால். இது சவால் நிறைந்த விடயம் என்று நான் கருதவில்லை. ஏனெனில் இது ஒரு விஞ்ஞான முறைப்படுத்தப்பட்ட விடயம் என்பதால் இந்த விடயத்தை செய்வது இலக்கு. எனவே இதற்கான வழிமுறைகள் சர்வதேச இலங்கை மட்டங்களில் இருக்கின்றன என்பது எனக்கு தெரியும். நான் அது சார்பாக அறிந்திருக்கின்றேன். எனவே சரியான நபர்களை, சரியான துறை சார்ந்தவர்களை பயன்படுத்தி சரியான திட்டமிடல்களுடன் இந்த விடயம் மிகச் சிறப்பாக செயற்படுத்தப்படும். இதற்கு பல்வேறு தளங்களிலும் கருத்து பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படும். இந்த நீர்ப்பஞ்சனை சார்பாக ஜாலக்குடி நாட்டு எதிர்காலத்தில் குடிநீர் சம்பந்தமான பேரை பிரச்சனை எதிர்நோக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே அது சார்பான திட்டங்களையும் தீட்ட வேண்டிய கடப்பாடு ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையில் அல்லது எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பவன் என்ற அடிப்படையில் இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் குடநாடு எதிர்நோக்கப்பட போகின்ற அந்த குடிநீர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான ஆக்கபூர்வமான திட்டங்கள் கட்டாயமாக முன்மொழியப்படும் கூற விரும்புகிறேன். இது என்னுடைய கனவு. இது கட்டாயமாக நான் இந்த குடிநீர் பிரச்சனைக்கான தீர்வு கட்டாயமாக வழிபடப்படும். மேக்சிமம் என்னால் இயலக்கூடிய எல்லா விடயங்களும் செய்யப்படும். தற்காலிக நிரந்தரமான தீர்வு திட்டங்கள் கட்டாயமாக முன்வைக்கப்படும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நட்டகடும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பிரயோகித்து சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசடைய காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதிகாரிகள் இந்த விடயங்கள் செய்வதற்கு தவறை, அதாவது கன 5 வருடங்களுக்கு மேலாக இந்த விடயங்கள் சார்பாக தெரிந்திருந்தும் அது பொதுமக்களுக்கு அறிவிக்காதவர்கள், அந்த விடயங்களை செய்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசு அதிகாரிகள், அது சார்பான பொறுப்பில் இருந்தவர்கள் மீது கட்டாயமாக விசாரணைகள் மேற்கொள்வதற்கு நான் கட்டாயமாக என்னுடைய அதிகாரங்களை அதுக்கு பயன்படுத்துவேன். நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் எவ்வாறான மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவீர்கள்? தமிழ் மக்களுக்கிடையில் முக்கியமான பல பிரச்சனைகள். நீண்டகால யுத்தத்தினால் நாங்கள் 100,000 மேற்பட்ட உயிர்களை இழந்திருக்கின்றோம். 80,000 விதவைகளை கொண்டிருக்கின்றோம். 30,000 மேற்பட்ட அவயவங்கள் அங்கங்கள் இழந்த மாற்றுத்திறனாளிகள் உருவாகி இருக்கின்றார்கள். அதாவது பெற்றோர்கள் இழந்த சிறுவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். எமது அதை விட நிலங்கள் பறி போயிருக்கின்றன. மீன்பிடி குறைந்து போயிருக்கின்றது. மீன்பிடி வளங்கள் அல்லது எங்களுடைய கடற்பரப்புகள் எங்களிடம் இல்லாமல் போயிருக்கின்றது. சொத்துக்களை இழந்திருக்கின்றோம். பல பேர் மனங்களில் சோகங்களையும் இதுகளையும் துப்பாக்கி வண்ணமே இருக்கின்றார்கள். அதை விட எங்களுடைய கல உறவினர்கள் தேசம் கடந்து நாடு கடந்து பல்வேறு பிரதேசங்கள் வளர்வதனால் இங்கே முதியோர்களுக்கான பராமரிப்பு என்பது சார்பான பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் இந்த யுத்தத்தினால் பெற்றிருக்கின்றோம். பல்வேறு பிரச்சனை, அதை விட யுத்தத்துக்காக போராடிய போராளிகளுடைய மறுவாழ்வு சம்பந்தமான விடயங்களிலும் நாங்கள் தோல்வியை கண்டிருக்கின்றோம். எனவே இது சார்பாக பார்க்கிற போது சமூகம் பல்வேறு பிரச்சனைகளில் இன்று தலை தூக்கி இருக்கின்றது. நாங்கள் அந்த விடயங்களை செய்ய வேண்டிய தருணம் இது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதை செய்யாமல் விடுகிற போது மீண்டும் சமூகம் வெவ்வேறு பல தீய வழிகளில் செல்வதற்கான அடிப்படை காரணமும் இதுதான். இன்றைய காலகட்டத்தில் வேலைவாய்ப்புக்கான கேள்வி அதிகரித்துள்ள நிலையில், ஆனால் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கின்ற மட்டுப்படுத்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் உண்மையில் போதுமானதாக இல்லை. எனவே வேலைவாய்ப்புகளை நிவர்த்தி செய்து வடக்கில் பல தொழிற்சாலைகளை நிறுவி அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அனைவருக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய திட்டங்கள் உங்களிடம் உள்ளதா? வேலையில்லா பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. எல்லா அரசியல்வாதிகளும் இப்பொழுது பல இளைஞர்களை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடன்
இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தங்களுக்கான வேலை வாய்ப்பை தான் நினைக்கின்றார்கள். இதில் வேடிக்கையான விடயம் என்னவெனில், எல்லா அரசியல்வாதிகளும் என்ன செய்கிறார்கள் என்றால், அரசாங்கத்திலிருந்து பெறுகிற வேலை வாய்ப்பை அல்லது அதற்குரிய குறிப்பிட்ட வேலை வாய்ப்பை எல்லா தங்களுக்கு தெரிந்தவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கே பிரித்து கொடுக்கிறார்கள். இந்த முறை மாற்றமடைய வேண்டும். அரசியல்வாதிக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. அரசியல்வாதி என்பவன் எவ்வாறு இந்த வேலை வாய்ப்பை கூட்ட வேண்டும் என்பது சார்பான சிந்தனைகளை கொண்டவனாகத்தான் அமைய வேண்டும். எனவே இந்த வேலை வாய்ப்பை எவ்வாறு கூட்டலாம் என்பது சார்பாக முடிவெடுத்திருக்கின்றோம். அதில் எவ்வாறான முதலீடுகளை எமது பிரதேசங்களில் செய்வது, எவ்வாறான கைத்தொழிற்சாலைகளை நிறுவுவது, எவ்வாறான சுயதொழில் முயற்சிகளை ஊக்குவிப்பது என்பது சார்பான, மற்றது வேலை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறைகளை எவ்வாறு ஏற்படுத்துவது என்பது சார்பான சில ஆரம்பகட்ட திட்டங்களும் முன்மொழிவுகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சில கார் கம்பெனிகள், அதாவது கார் பொருத்துகிற கம்பெனிகள், மோட்டர்சைக்கிள் பொருத்துகிற கம்பெனி சார்பாக சில முன்னகர்வு நகர்த்தப்பட்டிருந்தன. அவர்கள் இங்கே வேலைவாய்ப்புகள், அவர்களுடைய கம்பெனிகள் போகும்போது அதற்கான பல வேலைவாய்ப்புகள் உருவாகும், பல நல்ல சம்பளத்துடனான வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். இது முயற்சி செய்கின்றோம். அதோட பெண்களுக்கான, பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான சில திட்டங்களை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் பிரதி அமைச்சர் விஜயலா மகேஸ்வரன் அவர்களுடைய கடந்த காலத்தில் 2 மாதங்கள் முன்னர் அது சார்பான சில திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதில் பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்கள் தொழிற்சாலை சிறிய சிறிய தொழில்களை கற்பூரம் உற்பத்தி செய்தல் அல்லது உணவு பதனிடுதல் அல்லது இதுகள் நெசவு சம்பந்தமான சில இயந்திரங்களை கொடுத்தும் பின்னர் அதற்கான சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு அவை நடத்தப்பட்டு வருகின்றன. என இவ்வாறான திட்டங்கள் தான் எமது சமூகத்தை பாதுகாக்கும், எங்களுடைய இருப்பை தக்க வைக்கும் என்பது சார்பாக எனக்கு தெளிவான கருத்து உண்டு. எனவே இதை விடுத்து நாங்கள் கலாச்சார சீரழிவு அல்லது போதைப் பொருள் பாவனை அல்லது மதுசாரம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் நிப்பாட்டுகிற போது, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எடுக்கிற போது தான் அந்த பிரச்சனைகளுக்கும் தடுக்க முடியும் என்பதே எனது உறுதியான நம்பிக்கை. அது சார்பான சில நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்கிறோம். நிச்சயமாக நான் வெற்றி பெற்றால் அது சார்பான நடவடிக்கைகள் மிக துண்டகரி எடுக்கப்படும். உண்மையாக நான் தேர்தல் போட்டிகிற போது சில மதுசார கம்பெனிகள் வந்து கடைகள் வந்து எனக்கு சில உதவிகளை செய்து தருவதாக கேட்டிருந்தார்கள். நான் யாருடைய உதவிகளையும் பெறவில்லை, ஏனெனில் அது பிற்காலத்தில் பல பிரச்சனை உருவாக்கும் என்பதும் என்னுடைய நோக்கம் வந்து, அதாவது பொதுமக்கள் குடியிருப்புகளில் அல்லது பாடசாலைகள் கிட்ட இருப்பது, ஆலயம் கிட்ட இருக்கும் எல்லா மதுசார கடைகளையுடைய மதுசாரங்களை எவ்வாறு அகற்றுவது என்பது சார்பாக தான் அமையும். எனவே கட்டாயமாக நாங்கள் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டால் இது சார்பான காத்திரவு நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கப்படும், எடுக்கப்பட்டு ஒரு சமூகத்தின் வாழ்வு உறுதிப்படுத்தப்படும் என்பதை கூற விரும்புகின்றேன். வணக்கம். நீங்கள் நினைந்திருப்பது உங்கள் தேசத்தின் குரல் செய்திகள். எங்கும் எப்பொழுது உங்கள் செய்திகளை முந்திக் கொண்டு தருபவன் முதல்வன் உங்கள் தேசத்தின் குரல் செய்திகள். நடுநிலைமை, உண்மை தகவல், சூடு தணியாமல் அத்தனையும் உங்கள் தேசத்தின் குரல் செய்திகள். செய்திகளை தொடர்ந்து ஊடகம் செய்து தமிழ் தலைமுறை.